அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் எகிப்தின் வரலாறும் நம்முடைய நம்பிக்கையும். அது என்ன நம்முடைய நம்பிக்கையும் எகிப்தின் வரலாறும் கேக்குறீங்களா? எகிப்தின் சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பாலைவனம், பிரமிடு, கிளியோபட்ரா. ஆனா இதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. இன்னொரு விஷயம், எகிப்து எந்த கண்டத்தை சேர்ந்ததா இருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்ததா இருக்கு. இந்த ஆப்பிரிக்கா கண்டம்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பஞ்சமும் பசியும் தான். ஆனா ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே அந்த காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்த ரெண்டு நாடுகள் எத்தியோப்பியா, எகிப்து. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நைல் நதி. எத்தியோப்பியாவில ஆரம்பிச்சு எகிப்து வரைக்கும் மொத்தம் 6773 கிலோமீட்டர் கொண்ட நதி இந்த நைல் நதி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மெசபடோமியா நாகரிகம், அதாவது சுமேரிய நாகரிகம் சொல்ற முதலாம் நாகரிகம், இரண்டாவது இந்த நைல் நதி நாகரிகம் தான். எகிப்து மேல அடுத்தடுத்த நாடுகள் எடுத்த படையெடுப்புனால எகிப்தின மக்கள், அதாவது கருப்பின மக்கள், முழுவதுமா அழிக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரியை சேர்ந்த சவுதி அரேபியர்கள் அதிகமா அங்க வந்து குடியேறினதாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் யார் அப்படின்னா இந்த இஸ்லாம் மக்களாகிய முகமதியர்கள். சரி, இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். நம்மளுடைய வழிபாட்டு முறையும் அவங்களுடைய வழிபாட்டு முறையும் எங்கெல்லாம் ஒத்துப்போது நீங்களே கணிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அப்படின்னா கணக்கிட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தெய்வங்கள் இருக்கு. அதுல அவங்க ரொம்ப முக்கியமா பாக்குற 10 தெய்வங்களை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது நைல் நதி. இதை தெய்வ தந்தையா, விவசாய கடவுளாகவும், இயற்கை வழிபாடாகவும் அவங்க இதை பாக்குறாங்க. சூரியன் தெய்வத்தாய், இதுவும் விவசாய கடவுளாகவும் இயற்கை வழிபாடாகவும் பாக்குறாங்க. தெய்வ மகன், அதாவது பார்வன். அந்த நாட்டோட ராஜாக்கள் எல்லாருக்குமே பொதுவான பேர் பார்வன். இந்த பார்வன் எப்படி வந்தாங்கன்னு அவங்க மூதாதையர் சொல்றாங்க அப்படின்னா, இந்த நைல் நதிக்கும் இந்த சூரியனுக்கும் பிறந்த மகன் தான் இந்த பார்வன். அப்படிங்கறதுனால அவங்கள ராஜாவாகவும், அவங்க வம்சத்துல வர்ற எல்லாரையும் ராஜாவாகவும் அந்த நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. பெண்கள், இது நம்ம தலையில இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பெண்கள் அல்ல, பெரிய பெண்கள். இது எதுக்கு கடவுளா கும்பிடுறாங்க அப்படின்னா, எகிப்து முழுக்க பாலைவனம் இருக்கிறதுனால அடிக்கடி புழுதி புயல் வரவும் இயற்கை காரியங்களை அழிச்சு போடுதுங்கிறதுக்காக இந்த பெண்களை புழுதி புயலின் கடவுளா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது, ஒரு மனுஷன் இறந்து மறுபடியும் உயிர் தெழுந்து மறுஜன்மம் எடுக்கிறாங்கிற அந்த நம்பிக்கையின் பேர்ல அதை கொடுக்கறது தவளைகள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டனால தவளைகளை மறுஜென்ம கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வண்டுகள். இது எதுக்காக அப்படின்னா பூச்சிகளின் தெய்வம் பார்க்கப்படுது. அங்க இருக்கிற தாவரங்களை பூச்சி அரிச்சு சாப்பிட்டுட்டோங்கிறதுனாலையும் அதுல இருந்து தடுக்கிறதுக்கு இந்த வண்டுகள் அந்த பூச்சிகளை சாப்பிட்டு நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சனால அந்த வண்டுகள் கடவுளா அவங்க வணங்குறாங்க. காளை பசுவை தெய்வமா வணங்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு யுத்தத்துக்கு, அதாவது போருக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த காளையும் பசுவும் முன்னாடி அனுப்பினா வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால வெற்றியின் சின்னமா காளையும் பசுவையும் கடவுளா கும்பிடுறாங்க. அடுத்ததா அவங்க கொப்பளங்களை தெய்வமா கும்பிடுறாங்க. உடம்புல வர கொப்பளங்கள் தெய்வ குத்தமாகவும், கடவுள் நம்ம மேல கோபம் இருக்கனாலதான் இப்படி கொப்பளங்களை நமக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு அந்த கொப்பளங்களையும் அவங்க தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சாங்க. அடுத்து கல்மலைகள், ஆலங்கட்டி மலைன்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா எகிப்து தேசம் ஃபுல்லா பாலைவனமா இருக்கிறதுனால அங்க மேகங்களே அதிகமா பார்க்க முடியாது. கடவுள் நம்ம மேல கோபமா இருந்து இப்படிப்பட்ட மலையை அவர் பெய்ய வைக்கிறாருங்கிறத நிறுத்துறதுக்காக அந்த கல் மலைகளை அவங்க தெய்வமா வணங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வெட்டுக்கிளி. தாவரங்களை காக்கிற ஒரு கடவுளா அவங்க பாக்குறாங்க. அதனால வெட்டுக்கிளிய கடவுளா கும்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய கடவுள்கள் அவங்களுக்கு இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்திய வழிபாட்டோட ஒத்து போறனாலதான் நான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம்.